ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் தமிழ் ஹண்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் எப்படி யூடியூப்பில் வந்து மல்டிப்ளே அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால், கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் அழுத்தி ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளால் போகலாம். ஓகே, நீங்கள் எந்த இமெயில் ஐடியில் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலில் அந்த மல்டி சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கொள்ளுங்கள். லாகின் பண்ணிட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுடைய யூடியூபுக்கு போங்க. யூடியூபுக்கு வந்து ரெண்டு மெத்தடில் போகலாம். அந்த ஃபோர் டோட்டை கிளிக் பண்ணி அதுக்கு நீங்கள் போய்த்து யூடியூப்பில் போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கூட உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போனதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வந்து இன்னொரு முறை செக் பண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் வந்திக்கிற அந்த இமெயில் ஐடி வந்து சரியான்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்ச எல்லா சேனலும் வந்து லிஸ்ட்டாக காட்டும். அது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூ ஆல் சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் வந்து உங்களுடைய நீங்கள் எத்தனை சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்களோ அத்தனை சேனலையும் வந்து அங்கே டிஸ்பிளே உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபுல்லாக இதில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு நியூ சேனலை க்ரியேட் பண்ணதுக்கு அங்கே ஒரு சக சிம்பிள் போட்ட ஒரு பட்டன் இருக்குது, அதுக்கு அதை கொடுத்தீங்க சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு நியூ சேனலை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணலாம். இது வந்து சும்மா ஒரு சேனலில் பிஸ்னஸ் யூடியூப் சேனல்னு சொல்லுவாங்க, அதாவது பிராண்டட் சேனல்னு சொல்லுவாங்க. அந்த சேனலில் வந்து உங்களுக்கு இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட் யுவர் சேனல் நேம் அப்படின்னு கீழே வந்து போட்டிருக்கு. அதில் வந்து உங்களுடைய சேனல் நேம், நீங்கள் என்ன நேமை வைக்க போகிறீங்களோ அந்த நேமை வந்து இங்கே கொடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து டிசைன் சம்மந்தமான ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுருக்கேன். ஸோ அது சம்மந்தமான நான் ஒரு டிசைன் நேமை தான் கொடுக்க போகிறேன். அதாவது டிசைன் 360 அப்படிங்கிற ஒரு சேனல் நேமை தான் நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இதில் வந்து ஃபோட்டோஷாப், இல்லஸ்டேட் அண்ட் இன்டிசைன், வெப் டிசைன், இந்த மாதிரியான டிசைன் சம்மந்தமான அத்தனை வீடியோஸும் வந்து ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் போடுவேன். போட்டு நீங்கள் வந்து கீழே வந்து க்ரியேட்னு ஒன்று இருக்குது, அதை வந்து க்ரியேட்டை கொடுத்தீங்க சொன்னால் உங்களுடைய சேனல் வந்து க்ரியேட்டாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க சொன்னால் என்னுடைய சேனல் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் இது மாதிரி சேனலை வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்கள். க்ரியேட் பண்ணி ஒரே இமெயில் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய சேனலை வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ யூடியூப்பில் வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஏர்ன் பண்ணணும்னு சொன்னால் ஒரு பெஸ்ட்டான தளம் வந்து யூடியூப் தான். ஸோ நீங்கள் எத்தனை சேனல் வேணாலும் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அதில் வீடியோஸ் போட்டு ஏர்ன் பண்ணுங்கள். சும்மாலாம் ஏர்ன் பண்ண முடியாது, நீங்கள் வீடியோஸ் போடணும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆரம்பத்தில் எப்படியும் வந்து நீங்கள் டெய்லியே ஒரு வீடியோ போட வேண்டியிருக்கும். டெய்லி இல்லைன்னு சொன்னால் ஒரு ரெண்டு நாள் விட்டு விட்டு சரி ஒரு வீடியோஸ் போட்டுக்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு க்ரோத், அதாவது நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு வீக்கில் ஒரு வீடியோ இல்லைன்னா மந்த்லி ஒரு ரெண்டு மூணு வீடியோ அப்படி போடுங்க. உங்களுக்கு வந்து அது வந்து உங்களோட சேனலை வந்து க்ரோத் பண்ணிக்கிட்டு பேத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்று ரெண்டு வீடியோவில் வந்து எதுலேயும் சாதிக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வீடியோஸ் போடுங்க. போட்டதுக்கப்புறம் தான் உங்களுடைய சேனல் வந்து ஒரு க்ரோத் நிலையாக வந்து வரும். ஸோ இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கணும் என்னென்னு சொன்னால், இப்போது சிலவங்க என்னென்னு சொன்னால் ஒரு ரெண்டு வீடியோஸை போட்டுட்டு அந்த ரெண்டு வீடியோஸை வச்சுட்டு ஐயோ எனக்கு இன்னும் யூடியூப் சேனலில் மோனிட்டேஷன் கிடைக்கல அப்படின்ட்டு அழுகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வீடியோவில் நீங்கள் பார்க்க வேணால், ஒரு நீங்கள் டெய்லி வீடியோ போடுங்கள். உங்கள் டெய்லி உங்களோட ஒர்க்குக்கு, அதாவது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோக்கு வந்து இந்த யூடியூப் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற நானுங்கள் என்னென்றும் அம்ஹர்.